எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் இன்று திறக்க இருக்கக்கூடிய அந்த கால்நடை பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு விழாவை திறந்து வைத்து நேரலையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலையை இப்போது பார்க்கலாம். ரூபாய் 564.44 கோடியிலும் மற்றும் இந்த கால்நடை பூங்காவிற்கு தேவையான குடியை கிடைப்பதற்காக 270 கோடி ரூபாயில் ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் இப்பொழுது துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. ஒட்டுமொத்தமாக கால்நடை பூங்காவிற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி 1101 கோடி ரூபாய் சாரி 1022 கோடி ரூபாய் கால்நடை பூங்காவிற்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி 102 கோடி ரூபாய் சரி. ஒட்டுமொத்தமாக கால்நடை பூங்காவிற்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி 1022 கோடி. இதற்கு தற்போது வரை ஒதுக்கப்படுகின்ற நிலத்துடைய பரப்பளவு 102 ஏக்கர். தற்போது வரைக்கும் யோசிச்சு பண்ணியிருக்கோம், இன்னும் விரிவுபடுத்துவாங்க தேவையான அளவு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா இந்த பூங்கா. இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டடம் கட்டும் பணியில் கீழ்காணும் 20 கட்டடப்பணிகள் மொத்தம் 3,72,473 சதுர அடியில் பணி துவங்கப்படும். நிர்வாக அலுவலக கட்டிடம் கல்விசார் வளாகம் 8 எண்கள் கொண்டது. நூலக கட்டிடம் மாணவர் விடுதி, மாணவியர் விடுதி, இறைச்சி அறிவியல், பால் அறிவியல், கால்நடை பண்ணை வளாகம், முதல்வர் குடியிருப்பு, 2 விடுதி காப்பாளர் குடியிருப்பு, விருந்தினர் மாளிகை, உணவகம், கால்நடை மருத்துவமனை. எப்படி அனைத்து கட்டடமும் 3,72,473 சதுரடியில் கட்ட திட்டமிடப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுகின்றன. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக வேளாண் பெருமக்கள் உபத்தொழிலாக கால்நடை வளர்த்து வருகிறார்கள். அந்த கால்நடை வளர்ப்புக்கு இந்த கால்நடை பூங்கா மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இதில் வந்து கால்நடை பண்ணை வளாகம், பால் பதப்படுத்தும் மற்றும் தயாரிப்பு உற்பத்தி வளாகம், மீன்வள வளாகம், கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான முதுகலை படிப்பு வளாகம், நீடிப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு வளாகம், ஆராய்ச்சி வளாகம், வணிக அடைகாக்கு மற்றும் தடையற்ற ஒருங்கிணைப்பு வளாகம், இறைச்சி உற்பத்தி மற்றும் செயலாக்க வளாகம், தீவன ஆராய்ச்சி மண்டலம், பொது தொடர்பு மண்டலம் மற்றும் பொதுவான வசதியின் கீழ் நிர்வாக அலுவலகம், குடியிருப்பு, மாணவர் உறுதி, விவசாயிகள் உறுதி, சர்வதேச விருந்தினர்கள் மற்றும் விருந்தினர்களிடம் ஆகியவை கட்டப்பட உள்ளது. இதையெல்லாம் இந்த கால்நடை பூங்காவிலே அமைக்கப்பட்டுள்ள கட்டணம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இதில் வந்து நாட்டின மாடுகள், நாட்டின நாயினங்கள் மற்றும் நாயினங்கள், நாட்டுக்கோழி இனங்கள் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்படும் இந்த கால்நடை பூங்காவில். அதோட இன்றைய தினம் ஏற்கனவே ஆத்தூர் நரசிங்கபுரத்துக்கு வந்துக்கிட்டு இருந்த அந்த இரும்பு குழாய் பழுதடைந்த காரணத்தால் ஆத்தூர் நகராட்சி மக்களுக்கும் நரசிங்கபுரம் நகராட்சி மக்களுக்கும் போதிய நீர் கிடைக்காமல் நிலை இருந்தது. அதை போக்குவதற்காக இன்றைக்கி அம்மாவுடைய அரசு 19 கோடி 17 லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த குழாய்கள் பதிப்பு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த குழாய்க்கு பதிக்கப்பட்டவுடன் இந்த நரசிங்கபுரம் நகராட்சி, ஆத்தூர் நகராட்சி பகுதி மக்களுக்கு நிலையான பாதுகாக்கப்பட்ட தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வருபவர் திரு ஜெயராஜ், அவரது மகன் திரு பென்னிக்ஸ் அவர்கள். இவர்கள் அந்த செல்போன் கடை மூடுவது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் இருவர் மீதும் வழக்கு போட்டு கோயில்பட்டி கிளைச்சிறையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர்.
இருவரும் கோவில்பட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்துள்ளனர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசு இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரிக்க முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கு மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது இதை தெரிவித்து நீதிமன்ற அனுமதி பெற்று சிபிஐயிடம் இவ்வழக்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே காவல்துறைக்கு அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களிடம் வியாபாரிகளிடத்திலும் அன்பாக பழக வேண்டும், அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை என்றால் வழக்கு தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு எவ்விதத்திலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுகின்றது. ஏன் ஊடக நம்பர்கள் பத்திரிகை நம்பர் பாதிக்கப்பட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதையும் சேர்த்திங்க. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களை விட உலக செய்தி முழுவதும் அறிந்தவர்கள் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும். இந்த வைரஸ் தொற்று நோய் என்பது உலகளவு இருக்குது. ஏதோ தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இந்த வைரஸ் தொற்று நோயினால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உலகையே அச்சுறுத்தி ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற நோய் ஒரு கொடிய நோய், வைரஸ் நோய். இதை ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களும் வள்ளுவர்களும் வெவ்வேறு விதமாக சொல்கின்றார்கள். இது எப்படி பரவுதுன்னே தெரியலீங்க. நீங்கள் புகைப்படம் எடுக்க போகிறீங்க, செய்தி சேகரிக்க போகிறீங்க, ஊடகத்தில் படம் பிடிக்க போகிறீங்க, எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு புதிய நோய். இந்த நோய் இப்பொழுதுதான் உலகத்திற்கே வந்திருக்கின்றது. அந்த நோய் தமிழகத்துக்கும் பரவி இருக்கிறது. இதை தடுப்பதற்கு அரசு கடுமையான முயற்சி எடுத்து வருகிறது. உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 3 மாத காலமாக இதற்காக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், காவல்துறை சேர்ந்த பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், கூட்டுறவுத்துறை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டு நோய் பரவலை தடுப்பதற்கு முயற்சி எடுத்து வருகிறோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பரிசோதனை செய்த மாநிலம் தமிழ்நாடு. அரசை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய நோயாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த நோயை குணப்படுத்துவதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி மருந்து கண்டுபிடித்திருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து குணப்படுத்தியிருக்கலாம். ஆனால் உலகமே இன்றைக்கு அதிர்ந்து போயிருக்கின்றது, உறைந்து போயிருக்கின்றது இந்த நோயினால். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் உலக சுகாதார அமைப்பு, நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை ICMR, நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள் குழு சேர்ந்தவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகளின்படி நம்முடைய மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட காரணத்தினால்தான் எனக்கு இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மற்ற மாநிலத்தில் பாருங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறந்தவர்கள் எண்ணிக்கை ஒப்பிட்டு பாருங்கள் எவ்வளவுன்னு. அதே பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் இறந்தவர்களும் ரெண்டு ஒப்பிட்டு பாருங்கள் எவ்வளவுன்னு. அதே தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களும் இறந்தவர்களும் ஒப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கின்றது. அதற்கு காரணம் அரசு, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வல்லுநர்கள், மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைப்படி சரியான முறையில் நம்முடைய மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு பெரும்பாலானோர் குணமடைந்திருக்கிறார்கள்.
ஆகவே இது ஒரு புதிய நோயாக இருக்கின்ற காரணத்தினால இது எப்படி பரவுதுன்னே இன்னும் முழுமையாக யாரும் தெரிவிக்கவில்லை. வல்லுநர்கள், மருத்துவ நிபுணர்கள், உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, எய்ம்ஸ், ஐசிஎம்ஆர் இவரெல்லாம் குறிப்பிட்டதை வைத்துத்தான் இந்த நோய் பரவலை தடுப்பதற்குண்டான முயற்சியை கடுமையாக நாம் எடுத்து வருகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இவர்கள்லாம் பணியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, செவிலாக இருந்தாலும் சரி, எனது மருத்துவ பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பல்வேறு துறை சேர்ந்தவர்கள்லாம் இந்த தொற்று நோய் பரவலை தடுக்கின்ற பணியில் ஈடுபட்டுக்கின்றார்கள். இங்கே கூட இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நபர்கள் எல்லோருமே அந்த செய்தியை சேகரிக்கின்ற போகின்ற பொழுது பாதிக்கப்படுகிறோம். அது ஒரு புதிய வைரஸ் தொற்று நோய், இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும். அதற்காக அரசு உடைய எந்திரம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை குணமடைய செய்வது தான் எங்களுடைய தலையாய கடையும். அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தினந்தோறும் அறிக்கை உங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு, உங்கள் டிவியில் தானே வந்துருக்கு, நீங்களே சொல்லுங்க. தினந்தோறும் உங்கள் அறிக்கையில் விட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்கள் டிவியில் விட்டுட்டு இருக்கீங்களா? என்ன அறிக்கை விடுறாரு? என்ன அறிக்கை விடுறாரு நீங்களே சொல்லுங்க. அரசியல் நீதி தான் அறிக்கை விடுறாரு. ஏதாவது நோய் சம்மந்தமாக அறிக்கை விடுறாரா? நோய் எப்படி பரவலை தடுக்க முடியும்? நோய் வந்தால் எப்படி குணப்படுத்த முடியும்? ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். தினந்தோறும் அரசை பற்றி குறை சொல்வது, முதலமைச்சரை பற்றி குறை சொல்வதால் வாடிக்கை வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அறையிலே இருக்கிறார். இவர் எங்காச்சும் வெளியில் போகிறார், எங்கே போயிருக்காரு? ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் போய் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குற மாதிரி காட்டிட்டு வந்துட்டார். நாங்கள் அப்படி இல்லை. நான் உட்பட, துணை முதலமைச்சர் உட்பட, இங்கே இருக்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்றப்பள், அதே போல் உள்ளாட்சி பிரதிகள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் தங்களால் முடிந்தவரை, இயன்றவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குணமடை செய்வதில் அக்கறை காட்டி மேலும் நோய் பரவாமல் தடுப்பதற்கு உண்டான முயற்சியை எடுத்து வருகிறோம். இது உலக நாடுகளே, வல்லரசு நாடுகளே திணறிக் கொண்டிருக்குது. வளர்ந்து வந்த நாடுகள், பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் நீங்கள் எல்லாம் உங்கள் தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம், நேரில் பார்க்கல. அவை அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் இவர்களை வைத்து மருத்துவ வல்லுநர்கள், மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்ற ஆலோசனை பின்பற்றி குணமடை செய்து கொண்டிருக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள். இதை விட என்ன செய்ய முடியும்? பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் கொடுக்குறோம், 1000 ரூபா எல்லா வீட்டுகளுக்கும் கொடுத்துருக்குறோம். விலையில்லா அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, சென்னையில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டவுடன், மீண்டும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டவுடன் எல்லா குடும்பத்திற்கும் 1000 ரூபா கொடுக்குறோம். அதே போல் அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு பணம் கொடுத்துருக்குறோம், உதவித்தொகை கொடுத்துருக்குறோம். அவர்களுக்கு விலையில்லாமல் அரிசி, பருப்பு, எண்ணெய் கொடுத்துருக்குறோம். வெளி மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் தங்கி பணிபுரிந்தவர்களுக்கு விலையில்லா அரிசி, பருப்பு, எண்ணெய் கொடுத்துருக்குறோம். வெளி மாநில தொழிலாளர்கள் அவருடைய சொந்த மாநிலத்திற்கு செல்வதற்கு அரசாங்கமே முழு செலவு செய்து ரயில் ஏற்றி அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ அவையெல்லாம் இங்கே வந்து பணிபுரி தயாராக இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. பல நிறுவனங்கள் என்னிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க. வெளி மாநில தொழிலாளர்கள் அவருடைய மாநிலத்துக்கு சென்றிருக்கிறாங்க, அங்கிருந்து இங்கே பணிபுரிய விருப்பம் தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் அனுமதி கொடுமென்று கேட்டிருக்கிறாங்க. அதே அரசை பொறுத்த வரைக்கும் நான் நோய் தடுப்பு பணியில் முழு மூச்சோடு இறங்கி செயல்படுத்தி கொடுக்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். தினந்தோறும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து மருத்துவமனையை சேர்த்து சிகிச்சை அளிச்சிட்டு வரோம். அதாவது சேலத்தில் முழுசாக இல்லை, எல்லா வெளி மாநிலத்து வந்தவங்க அந்த தொற்று ஏற்பட்டது. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் 391 பேர் தான் பாதிக்கப்பட்டவங்க. வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 213 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேறு மாவட்டத்திலிருந்து பணிக்கு சென்று வேலைக்கு சென்று திரும்பியவர்கள் 214 பேர். ஆக மொத்தம் 818 பேர் சேலத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது சிகிச்சையில் உள்ளவர் 437 பேர். இதுவரை சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு சென்றவர் 379 பேர், இறப்பு 2 தான். ஆனால் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் நோய். இது எப்படி யாருக்கு வருதுன்னு தெரியறதில்ல. நாளை தினம் மருத்துவ நிபுணர்கள், வல்லுநர்கள் கூட்டம் இருக்கின்றது. அவர்கள் என்னென்ன ஆலோசனை சொல்லியிருக்கார்களோ அந்த ஆலோசனை பொறுத்து தான் அரசு முடிவு செய்யும்.
இல்லை அதில் வந்து அர்பன் பேங்கை தான் எடுத்துருக்குறாங்க, மற்ற வங்கிகளாம் எடுக்கலை. அதோட இங்கே நம்முடைய ராஜ் டிவியில் பணிபுரிந்து வந்த ஒளிப்பதிவாளர் மரியாதைக்கு வேல்முருகன் அவர்கள் இறந்துள்ளார். உண்மையிலேயே வேதனையும் வருத்தமும் அளிக்கின்றது. அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கே இருக்கின்ற பத்து நிமிடங்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏற்கனவே அறிவித்தபடி அவர்களுக்கு உண்டான நிவாரணத் தொகையும் அரசு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் கால்நடை பூங்காவை திறந்து வைத்து முதலமைச்சர் பேசினார். அந்த பேச்சில் அவர் கால்நடை பூங்காவினுடைய பயன்பாடுகள், இதன் மூலம் கால்நடைகள் எந்த அளவுக்கு பராமரிப்பு பணிகள் மிச்சமாகும் என்பது குறித்து விரிவாக பேசினார். அது தவிர்த்து இந்த கொரோனா தொற்று தடுப்பில் தமிழகம் மிகச்சிறந்த அளவில் செயல்பட்டு வருகிறது, மற்ற எல்லா மாநிலங்களையும் விட அதிக அளவில் பரிசோதனையை நிகழ்த்தி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கொரோனா நோயின் தொற்று தன்மையை, இந்த நோயினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் எதிர்கட்சி தலைவர் வேண்டுமென்றே அரசியல் செய்கிறார், அரசினுடைய எல்லா செயல்பாட்டையும் விமர்சிப்பதே தனது வேலையாக கொண்டிருக்கிறார் என்பது போன்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இந்த செய்தி குறித்து விரிவான தரவுகளை பின்வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து செய்திகள்.